శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య పర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జయత్యాశ్రిత శాంత్రాసద్వంత విద్వంసనోదయః ప్రభావన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాహం హయగ్రీవముపాస్మహే కళ్యాణద్భుతగాత్రాయ కామితార్థ ప్రధాయినే శ్రీమద్వెంకటనాథాయ శ్రీనివాసాయ తే నమః. దశరథర్ అడంజ భాగ్యం యారూ అడయలే, కౌసలై అడంజ భాగ్యం యారూ అడయలే, జనక మహారాజా అడంజ భాగ్యం யாரும் அடையல, ராமனையே மாப்பிளையாக அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஜனக மகாராஜா அடைஞ்சார், அயோத்திங்கிற தேசம் அடைஞ்ச பாக்கியம் யாரும் அடையல, சாட்சாத் வைகுண்டாதிபதியான எம்பெருமானே தான் கீழே இறங்கறதுக்கு ஒரு புண்ணிய பூமியாக அயோத்திய தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் அயோத்தி அடைஞ்ச பாக்கியம் யாரும் அடையல, அயோத்தி ஜனங்கள் கஷ்டேக பிரியதரிசனகான்னு சதா சர்வகாலமும் ராமனன் பிரியதரிசனாக சேவிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சாலே அந்த அயோத்தி ஜனங்கள் அடைந்த பாக்கியம் வேற யாரும் அடையல. நிஷாதராஜ சௌகிருத சூச்சித சௌசில்ய சாகரானார் அந்த குகன், அவன் அடைஞ்ச பாக்கியம் யாராவது அடைஞ்சாளா? அவனை சேர்த்து தழுவிண்டு நீ என்னுடைய தம்பி, நீ என்னுடைய சகோதரன் ஆலிங்கனம் பண்ணிட்டாரே, அந்த குகன் அடைஞ்ச பாக்கியம் வேற யாரும் அடையல. அந்த தண்டகாரண்யத்து மகரிஷிகள் அந்த தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதான்னு ஜங்கம பாரிஜாதமாக நிக்கக்கூடிய பாரிஜாதத்தை பார்த்திருக்கோம். ஆனா ஜங்கம பாரிஜாதமாக ராமன் தங்களை தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சானா ஆரண்ய மகரிஷிகள், அந்த மகரிஷிகள் அடைந்த பாக்கியம் இந்த உலகத்துல யாரும் அடையல. பஞ்சவட்டியில இருந்த ஒரு ஜடாயு கிருத்ரராஜதேக திதக்ஷாலக்ஷித பக்தஜன தாக்ஷிண்யா அந்த ராமன் கையாலேயே சம்ஸ்காரங்களை அடையக்கூடிய ஒரு பாக்கியம், ராமனுடைய கையாலேயே மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஜடாயு அடைஞ்சாரு. அந்த ஜடாயு அடைஞ்ச பாக்கியத்தை யாராவது அடைஞ்சாளா? இத்தனை பேரும் பாக்கியத்தை அடைஞ்சாளேன்னு இத்தனை கத்தியங்களால பாலகாண்டத்திலேருந்து தசரதர்லேருந்து கௌசல்யிலேருந்து அயோத்திலேருந்து அயோத்தி ஜனங்கள்லேருந்து குகன்லேருந்து ஆரண்யத்து மகரிஷிகள்லேருந்து ஜடாயுலேருந்து இத்தனை பேர் பாக்கியத்தை செத்தனை பேர் என்னென்ன புண்ணியத்தை பண்ணா என்னென்ன பாக்கியத்தை அடைஞ்சான்னு சுவாமி தேசிகன் அழகான கத்தியங்களால சொல்லிண்டே வந்தவர். எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பு வைத்தால் மாதிரி ஆஞ்சநேயனுடைய இந்த பாக்கியம் உலகத்துல வேற யாரும் அடையலேன்னு சொல்லிட்டார். ஆஞ்சநேயனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேயனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு, வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பரிசு கிடைக்கலன்னார் சுவாமி தேசிகன். அதாவது பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா, அந்த ஆலிங்கனத்தின் மூலமாக சர்வ ஐஸ்வர்யங்களையும் ராமன் கொடுத்தாராம். உனக்கு என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன்னு யோஜனை பண்ணவர் ஒரு ஆலிங்கனத்தின் மூலமாக தன்னிடத்துல இருக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்யங்களையும் ஆஞ்சநேயனுக்கு கொடுத்தார்னா இதை விட பாக்கியசாலி, இதை விட பாக்கியம் வேற யாருக்கு இருக்க முடியும்னார் சுவாமி தேசிகன். அதனாலத்தான் ஆண்டாள் திருப்பாவையில சொன்னா 27வது பாசுரத்துல, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினாலும் நன்றாக. எங்களுக்கு நாடு புகழும் பரிசு வேண்டும்னு ஆண்டாள் கண்ணிடத்துல கேட்டார். கண்ணன் கேட்டார், நாடு புகழும் பரிசுனா என்னன்னு கேட்டார் கிருஷ்ணன். ஆண்டாள் சொன்னா, நாடு புகழும் பரிசுன்னா என்ன பரிசு தெரியுமா? சர்வஸ்வதானா சுவாமி தேசிகன் சொன்னாரே, ஆஞ்சநேயன் அடைந்த ஒரு பெரிய பரிசு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயனுக்கு கிடைத்த மாதிரி ஒரு பெரிய பரிசு, ரெண்டு பாக்கியம் ரெண்டு ஒரு பெரிய பரிசை ஆஞ்சநேயன் அடைஞ்சார். ஒன்னு ராமனுடைய ஆலிங்கனம்,
அதே மாதிரி பட்டாபிஷேகம் ஆன உடனே ராமன் சீத கையில ஒரு முத்து மாலையை கொடுத்து, இந்த முத்து மாலைய வினயம் உள்ளவன் யாரோ, புத்திமதாம் வரிஷ்டன் யாரோ, சாமர்த்தியசாலி யாரோ, அப்படிப்பட்ட நவவியாகரண பண்டிதன் யாரோ, யார் இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு பட்டாபிஷேகத்தையே பண்ணின் இருக்க முடியாதோ, அப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களை எல்லாம் சாதிக்க கூடியவன் யாரோ அவங்கிட்ட இதை கொடுன்னு ராமன் சீத்தையின் இடத்துல கொடுத்தார். சீதை இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஆஞ்சநேயன் தான் ராமனிடத்துல இதை நேரடியாவே நீங்க எங்கிட்ட சொல்லிருக்கலாமே, ஆஞ்சநேயனுக்கு கொடுன்னு இத்தனை சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையேன்னு அந்த முத்து மாலைய சீதை ஆஞ்சநேயன் கழுத்துல போட்டா. இதை விட நாடு பகழும் பொரிசு வேற இருக்குமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் கையாலையும் பரிசு கிடைச்சது, பிராட்டி கையாலையும் பரிசு கிடைச்சது. இந்த ரெண்டு பேர் கையாலும் பெரிய பரிசை, பெரிய சன்மானத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சவர் யாரு? ஆஞ்சநேயன். கிருஷ்ணனிடத்துல சொன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயனுக்கு கிடைத்த மாதிரி ஒரு நாடு புகழும் பரிசு எங்களுக்கு வேணும்னு சொன்னார். அதைத்தான் சுவாமி தேசிகன் சுந்தரகாண்டத்தை ஒரே கத்தியத்தால சொல்ற பொழுது சர்வஸ்வதானா, அந்த ஆலிங்கனத்தின் மூலமாக சர்வ ஐஸ்வர்யங்களையும் ஆஞ்சநேயன் அடைஞ்சானா, யார் ஆஞ்சநேயனை விட பாக்யசாலி இருக்க முடியும்? அதனாலத்தான் ஆஞ்சநேய சுவாமி ராமன் வந்த காரியமெல்லாம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு கிளம்புறார். அப்படி வைகுண்டத்துக்கு கிளம்புற பொழுது ஆஞ்சநேயா நீயும் என்னோட வைகுண்டத்துக்கு வான்னு கூப்பிடுறார். ஆஞ்சநேய சுவாமி பாவோ நான்யத்ர கச்சதீன்னு சொன்னார். வைகுண்டத்துக்கு கிளம்பி போறதுல அவருக்கு இஷ்டம் இல்லை. ஒரு விஷயம், வைகுண்டத்துல ராமன் இருக்க மாட்டார், ராமனுடைய தரிசனம் கிடைக்காது, ராம நாமத்தை சொல்ல முடியாது, ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ண முடியாது, சொல்றதா யாரும் இருக்க மாட்டா மேல உட்காந்து சரித்திரத்தை. இது எதுவுமே இல்லாத வைகுண்டம் எனக்கு வேண்டாம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம், பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், மாருதிம் நமத ராட்சசாந்தகம், எங்கெங்க ராமான ஆரம்பிக்கிறாளோ அங்க போய் உட்காண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் பெருக்க, இந்த கலிகாலத்துல ராமச்சரித்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு போரும்னு அந்த சிரவண பாக்கியத்துக்காக வைகுண்டத்தை திறந்தார் ஆஞ்சநேயன். இன்னொரு காரணம் ஆஞ்சநேயன் ராமன் கிட்ட சொன்ன காரணம் என்னன்னா, ராமா நான் வைகுண்டத்துக்கு வரணும்னு சொன்னால் இந்த சரீரத்தோடையே உங்களோட கிளம்பி வர முடியாது, இந்த சரீரத்தை இங்க விட்டுட்டு வேற ஒரு திவ்யமான சரீரத்தை எடுத்துட்டுதான் நான் உங்க கூட வரணும், ஆனால் இந்த சரீரத்தை எனக்கு இங்க விடுறதுக்கு மனசு இல்லைன்னார் ஆஞ்சநேய சுவாமி. ராமன் ஏன்னு கேட்டார். ஆஞ்சநேயன் சொன்னார், ராமா இந்த சரீரத்தை இங்க விட்டுடுவேன், எப்ப தெரியுமா? இது என் சரீரமா இருந்தா நான் விட்டுட்டு கிளம்பிடுவேன், ஆனா இது என் சரீரம் மட்டும் இல்லை, இதுல ராமனான உங்க சரீர சம்பந்தமும் கலந்திருக்கு, அதனால இந்த சரீரத்தை எனக்கு இங்க விடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னார். ராமனுக்கே ஞாபகம் இல்லை. அப்ப ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ராமா உங்க சரீர சம்பந்தம் கிடைச்சதை என்னால மறக்க முடியுமா? சர்வஸ்வதானான்னு அந்த ஒரு சரீர சம்பந்தத்தின் மூலமாக, ஒரு ஆலிங்கனத்தின் மூலமாக சர்வ ஐஸ்வர்யங்களையும் எனக்கு கொடுத்தேளே. சுந்தர காண்டத்துல சீதைய பார்த்துட்டு அங்குல்ய பிரதானம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சூடாமணி பிரதானம் பண்ண உடனே என்னை சேர்த்து இருக தழுவிண்டேளே, அப்ப அந்த ஆலிங்கனத்தின் மூலமாக உங்க சரீர சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. ராமனுடைய சரீர சம்பந்தம் கிடைச்சிருக்க கூடிய இந்த சரீரத்தை எனக்கு இங்க விடுறதுக்கு மனசு வருமா? அதனால எனக்கு இந்த சரீரத்தை விடுறதுக்கு மனசு இல்ல, அதுவும் உங்க ஆலிங்கனம் எனக்கு கிடைச்சது. அந்த ஆலிங்கனம்னா எப்படிப்பட்ட ஆலிங்கனம் கிடைச்சது? பரிஸ்வங்கோ ஹனுமதகா, அப்படி அந்த ஆலிங்கனம்னா என்ன சேர்த்து இருக தழுவிண்டேள். எப்படி தழுவிண்டேள் தெரியுமா? நீங்க என்ன சேர்த்து அப்படி இருக தழுவிக்கும் பொழுது உங்க ஹிருதயத்தோட என் ஹிருதயம் ஒட்டின மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி உங்க ஹிருதயத்தோட என்னுடைய ஹிருதயம் ஒற்ற பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? அப்படியே நீங்க ராமனாக என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆயிட்டேள். வெறும் ராமனாக என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆகல,
நான் சீதைய பார்த்துட்டு வந்து சீதைய பார்த்தாச்சுன்னு நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொன்னதுனால சீதையும் உங்க ஹிருதயத்துல வந்து ஆவாகனம் ஆயாச்சு. அப்ப நீங்க மனசால சீதைய ஆத்ம விவாகத்தை அந்த இடத்துல நடத்தின்றதுனால சீதா ராமனாக நீங்க அன்னைக்கே ஒண்ணு சேர்ந்தாச்சு. என்ன சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு உங்களுடைய ஹிருதயத்தோட என் ஹிருதயத்தை ஒட்டி நீங்க என்ன தழுவிக்கிற கூடிய சமயத்துல நீங்க என் ஹிருதயத்துல சீதாராமனாக ஆவாகனம் ஆயிட்டேள் சுந்தர காண்டத்துல. அப்படி சீதாராமனாக நீங்க ஆவாகனமான இந்த தேகத்தை இங்க விடுறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும் ராமா? அப்படி நீங்க சீதாராமனாக என் ஹிருதயத்துல ஆவாகனம் ஆகியிருக்கேள்னு சொன்னதை உங்களால நம்ப முடியலன்னு சொன்னால் இன்னைக்கும் அந்த காட்சியை உங்களுக்கு என்னால காமிக்க முடியும்னு சொன்ன ஆஞ்சநேய சுவாமி சீதா ராமனாக சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயனை சேர்த்து தழுவிக்கிற பொழுது ராமன் ஆஞ்சநேயனுடைய ஹிருதயத்துல ஆவாகனமான காட்சியை தன்னுடைய ஹிருதயத்தை கிழிச்சு ஆஞ்சநேயன் ராமனுக்கு காண்பிச்சாராம். அப்படி ஆஞ்சநேயன் கிழிச்சு காண்பத்து அந்த ஹிருதயத்துல சீதாராமனாக தான் ஆவாகனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து ராமனுடைய தேகமே புலகாங்கிதம் அடைஞ்சதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த ஆலிங்கன பாக்கியம் ஆஞ்சநேயனுக்கு கிடைச்சிருக்கும்? அதத்தான் சுவாமி தேசிகன் இத்தனை விஷயத்தையும் மனசுல தியானம் பண்ணிட்டு தான் ராமன் எவ்வளவு பெருமையை கொடுத்தார், ஆஞ்சநேய பிரபாவத்தை ராமன் எவ்வளவு தியானம் பண்ணார் சுந்தர காண்டத்துல. அந்த ஒரு சர்வஸ்வதானான்ற ஒரு வார்த்தை போறும் ஆஞ்சநேயன் கிளம்பினதுலேருந்து திரும்பி வந்த வரைக்கும் ஆஞ்சநேயன் நடத்தின ஒரு காரியத்தினுடைய பிரபாவத்தை இந்த சுந்தர காண்டத்தை சுவாமி தேசிகன் சர்வஸ்வதானான்ற ஒரே வார்த்தையில அழகா கொண்டு வந்துட்டார் இந்த கத்தியத்துல. அபார பாராவார பரிகா பரிவிரத பரபுர பரிசுத தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்கபாவித சர்வஸ்வதானா. ஆலிங்கனம் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் ராமன் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஹனுமத் பிரபாவமாக ஒசந்து நிற்கக்கூடிய காண்டமாச்சே இந்த சுந்தர காண்டம். மற்ற காண்டங்கள்லாம் மகாவீரனுடைய வைபவத்தை பேசக்கூடிய ஒரு காண்டமாக இருக்கு, இந்த காண்டம் மகாவீரனுடைய தாசனுடைய பராக்கிரமத்தை அற்புதத்தை பிரபாவத்தை பேசக்கூடிய ஒரு காண்டமாக இருக்கேன்னு நினைச்சு 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 ஆனந்தப்பட்டு அழகான இந்த ஒரு காண்டத்தை சுந்தர காண்டத்துக்காக சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல இப்படி ஒரு அற்புதமான கத்தியத்தை கொண்டு வந்தார் சுந்தர காண்டத்துல. அப்படிப்பட்ட வசந்த சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை நாராயணியத்துல நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பன் சன்னதியில உட்காந்து அழகான ஒரு ஸ்லோகத்துல சமர்ப்பணம் பண்ணார். தத்வார்த்த கர்ணனோத்ய கருதுருஜவ சம்பாதி சம்பாதி வாக்ய ப்ரோத்தேநாதிரந்த நகரி ஜனகஜாம் வீக்ஷ்ய தத்வாங்குளியோ ப்ரக்ஷுத்யோத்யானோ அக்ஷக்ஷவனஜனரணகா சோடபந்தோ தசஹஸ்யோ த்ருஷ்ட்வா ப்ளுஷ்ட்வா சலங்கா ஜடுதிச ஹனுமான் மௌளிரத்னோ ததௌ தே. சுந்தரகாண்டத்தை நடுநாயகமான ஆஞ்சநேய பிரபாவமாக பேசப்படிய சுந்தர காண்டத்தை ஒரே ஸ்லோகத்துல பட்டத்ரி குருவாயூரப்பன் எதிர உட்காந்து பிரார்த்தனை பண்றார். இதுல என்ன அற்புதம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை அழகான ரெண்டு தசகங்களால குருவாயூரப்பனுடைய திருவடிவாரங்கள்ல 20 ஸ்லோகங்களால சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இவர் பண்ணிட்டே வரப்பொழுது குருவாயூரப்பனுக்கு இந்த பட்டத்ரிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ராமச்சந்திர மூர்த்தியாக தரிசனம் கொடுக்கணும்னு ஆசை அவருக்கு ஏற்பட்டது. எங்க தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணார். ராமனே உகந்த காண்டம் சுந்தர காண்டம் ஆஞ்சநேயனுடைய பிரபாவமாக. அந்த சுந்தர காண்டத்துல ராமச்சந்திர மூர்த்தியாக தரிசனம் கொடுக்கலாம்னு குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணார். அந்த தீர்மானத்தினால என்ன ஆச்சுன்னா பட்டத்ரி ஒரு ஸ்லோகத்துல எழுதிண்டே வரார் சுந்தர காண்டத்தை.
ஆஞ்சனேயன் அங்குல்யத்தை கொண்டு போய் சீதையின் இடத்துல காண்பிச்சு அங்குல்ய பிரதானம் பண்ணி சூடாமணி எடுத்துட்டு வந்து மௌலி ரத்னம் ததௌ சூடாமணிய கொண்டு வந்து கொடுத்தாருங்கிற வரைக்கும் பட்டத்ரி ஸ்லோகத்தை எழுதினார். இதுக்கு மேல அவரால் முடிக்க முடியல இந்த ஸ்லோகத்தை. குருவாயூரப்பன் அவர் மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினார். அவர் மனசுல என்ன கலக்கம் வந்ததுன்னா, மௌலி ரத்னம் ததௌன்னு ஸ்லோகத்தை எழுதியிருக்கேன், ஆஞ்சநேயன் சூடாமணிய கொடுத்தான்னு நிறுத்தியிருக்கேன், ஆனா குருவாயூரப்பா என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஆஞ்சநேயன் சூடாமணிய யார்கிட்ட கொடுத்தான்னு எனக்கு முடிக்க தெரியலையே. இன்னும் அந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு எழுத்து போடத்தான் இடம் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், தேன்னு ஒரு பதத்தை தான் போட முடியும், அவ்வளவுதான் அங்க இடம் இருக்கு. அப்படி தேன்னு நான் பூர்த்தி பண்ணா என்ன ஆகும், சூடாமணிய குருவாயூரப்பனான உங்ககிட்ட கொடுத்தாராமேன்னு முடிக்கிற மாதிரி ஆகும். இங்கதான் என் மனசுக்குள்ள பெரிய கலக்கம், ஆஞ்சநேயன் சூடாமணிய கொடுத்தது ராமன் கிட்டக்க, இங்க இருக்கிறதோ கிருஷ்ணனான குருவாயூரப்பன் ராமன் கிட்ட கொடுத்த சூடாமணிய கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தாராமேன்னு நான் எப்படி முடிப்பேன், எனக்கு சுந்தரகாண்டத்தை முடிக்க தெரியலையேன்னு பட்டத்ரி அப்படி கலங்குற பொழுது அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளேந்து குரல் கேக்குறது. கண்ணை திறந்து பார்க்கிறார் பட்டத்ரி. அப்படி கண்ணை மூடிண்டு கலங்கின்றிருந்தவர் சுந்தரகாண்டத்தினுடைய ஸ்லோகத்தை எப்படி பூர்த்தி பண்றதுன்னு தெரியாம கலங்கின்றிருந்தவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். பார்த்தால் என்ன ஆச்சரியம்னா, எந்த குருவாயூர்ல கர்ப்பகிரகத்துல 2.5 அடி சிலாரூபியாக கிருஷ்ணனாக இருந்தாரோ அவரே பட்டத்ரி எதிர கம்பீரமா கோதண்டத்தை ஏந்திண்டு கர்ப்பகிரகத்துல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக பட்டத்ரிக்கு சேவை கொடுத்தார். கம்பீரமா சேவை கொடுத்ததோடு இல்ல, பட்டத்ரிய பார்த்து சொன்னார், உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம், சூடாமணிய ஆஞ்சநேயன் எங்கிட்ட கொடுத்தானாமேன்னு முடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம், நான் வேற ராமன் வேறையா, ராமனா வந்தவன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கேன், கிருஷ்ணனா வந்தவன் தான் குருவாயூரப்பனாக நின்னு இருக்கேன், அப்படி இருக்கச்சே உங்க மனசுல ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது, நீங்களே அழகா இத்தனை ஸ்லோகங்களால ராமாயணத்தை சொல்லிட்டே வந்தேள், என்கிட்ட கேட்டுண்டே வந்தேள், நானும் சத்தியம்னு தலையசச்சுண்டே வந்தேன், நீங்க ராமனா அவதாரம் பண்ணேளான்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், நீங்க சீதைய கல்யாணம் பண்ணிண்டேளான்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், நீங்க பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ராஜ்யத்தை தொடர்ந்து சித்திரக்கூட கமனம் பண்ணேளான்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், நீங்க பாதுகா பட்டாபிஷேகத்தை நடத்தி வச்சேளான்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், சீதாபகரணத்துக்காக சந்தோஷப்பட்டேளா ராவண வதம்ங்கிற காரியம் நடக்க போறதுன்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், சுக்ரீவ சக்கியம் கேட்டேள், வாலி வதம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் எல்லாம் நான் நடத்தினா கேட்டேள், ஆஞ்சநேயன் கிளம்புற பொழுது ஆஞ்சநேயன் இடத்துல அங்குல்யத்தை சந்தோஷமா ஒப்படைச்சேளான்னு கேட்டேள், ஆமான்னு சொன்னேன், இதுவரைக்கும் ராமனும் நானும் வேற இல்லேன்னு நினைச்ச உங்களுக்கு சுந்தரகாண்டத்துல நான் வேற ராமன் வேறேங்கிற சந்தேகம் ஏன் வந்ததுன்னு கேட்டார். அப்பவும் இவரால விளக்கம் சொல்ல முடியல பட்டத்ரியால, கலக்கத்தோடையே உட்கார்ந்திருந்தார் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணாம. ராமச்சந்திர மூர்த்தியாக கம்பீரமாக சேவை கொடுத்தவர் சட்டுன்னு தான் கிருஷ்ணனாகவே மாறினார், குருவாயூரப்பனாகவே மாறினார். பட்டத்ரிய பார்த்து சொன்னார், உங்களுக்கு இப்பவும் சந்தேகம் நீங்களேன்னு சொன்னால், அன்னைக்கு ஆஞ்சநேயன் ராமன் கிட்ட கொடுத்த சூடாமணி இன்னைக்கும் கிருஷ்ணனான என்னிடத்துல இருக்கு பாருங்கோன்னு சொல்லி குருவாயூரப்பன் தன்னிடத்திலேந்து சூடாமணியை எடுத்து பட்டத்ரிக்கு நேர காண்பிக்க, மௌலி ரத்னம் ததௌ தே, ஆஞ்சநேயன் சூடாமணிய உங்ககிட்ட கொடுத்தது சத்தியம்னு சுந்தரகாண்டத்தை பூர்த்தி பண்ணார். அப்படி இத்தனை மகான்கள் சுந்தரகாண்டத்தினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் ஒரு கத்தியத்தால எந்த சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேயனுடைய ஒரு பிரபாவமாக தியானம் பண்ணாரோ, எந்த சுந்தரகாண்டத்தை வால்மீகி மகரிஷி ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு 24,000 ஸ்லோகங்களால ராமாயணம்ங்கிற ஒரு பெரிய மாலைய கோத்தவர் நடுநாயகமான சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயன் ஒரு ரத்ன கல்ல கொண்டு வந்து பொதிச்சாரோ,
எந்த சுந்தர காண்டத்துல ஆஞ்சநேயன் தன்னுடைய பிரபாவத்தால இல்லைனாலும் ராமனுடைய பிரபாவத்தால நாம இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும்னு வினயத்தோடு கூட இதுல தான் சித்திக்க கூடிய காரியம் எதுவும் இல்லை, ராமநாமமே இந்த காரியத்தை சித்திக்கும்படியாக பண்ணும்னு ராமநாமத்தை ஹிருதயத்துல தாங்கிண்டு சமுத்திரத்தை தாண்டி எப்படிப்பட்ட ஒரு கரிய காரியத்தை சாதிச்சு ஆஞ்சநேய பிரபாவமாக இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது வசந்து நின்றுதோ அந்த சுந்தரகாண்டத்துல நாம சிரவணம் பண்ண ரெண்டு முக்கியமான கட்டங்கள், ஒன்னு அங்குல்ய பிரதானம், இன்னொன்னு சூடாமணி பிரதானம். இது ரெண்டும் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, ராமன் அடையாளமாக எதை கொடுத்தனுப்பினார், தன்னுடைய கையில இருந்த மோதிரத்தை கொடுத்தனுப்பினார் அடையாளமாக. மோதிரம்ங்கிறது சாதாரணமா கையில போட்டுக்க கூடிய ஆபரணம். கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை ராமன் எதுக்காக கொடுத்தனுப்பினார், அதாவது அபய பிரதானம்ங்கிறது உலகத்துல கையால, அதாவது ராமன் தன்னுடைய அபயஹஸ்தத்தால நடத்தின ஒரு விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் என்ன சொன்னார், என் திருவடியை யார் யார் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் இந்த கையால அவளுக்கு அபய பிரதானம் அளித்து அவளை ரட்சிக்கிறதுக்கு நான் தயாரா காத்துருக்கேன்னு சொன்ன ஒரு பெரிய தர்மம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனுடைய சரணாகத தர்மம். அப்படி ராமன் அதை சரணாகதி பண்றவாளை ரட்சிக்கிறதுக்கு இந்த அபய பிரதானம் அளித்து ரட்சிக்கிறதுக்கு தயாரா காத்துருக்கேன்றதுக்கு சொல்றதுக்கு அடையாளமாக தன் கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை கயட்டி கொடுத்து அனுப்பினார். என்ன காண்பித்தார் ராமன், சீதையான உனக்கும் இந்த கையால நான் அபய பிரதானம் அளிக்கிறேன்னு தன் கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை ராமன் கொடுத்து அனுப்பினார். சீதை என்ன பண்ணா பதிலுக்கு, தன் சிரசு அணிஞ்சிக்க கூடிய ஆபரணத்தை எடுத்து ஆஞ்சநேயன் கிட்ட கொடுத்து அனுப்பினா. சீதை என்ன சொன்னா, ஆஞ்சநேயன் கிட்ட சூடாமணியை கொடுத்து அனுப்பினதன் மூலமாக ராமா கையில போட்டுக்க கூடிய ஆபரணத்தை கொடுத்து அனுப்பி அபய பிரதானம் அளிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டேள், அபய பிரதானம்ங்கிறது எப்ப நடக்கும், ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சரணாகதி பண்ற பொழுதுதான் அபய பிரதானம்ங்கிறது கிடைக்கும். நானும் ஒரு ஜீவாத்மா இந்த லங்கையில அசோகவனத்துல இந்த ராட்சிகளுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டத்திலேந்து என்னை மீக்கிறதுக்காக எனக்கு அபய பிரதானத்தை நீங்க அளிக்கிறதுக்காக உங்களை நான் சரணாகதி பண்ண போறேன், ஆனா நான் இருக்கிற நிலைமையில இப்ப நேரம் வந்து உங்களை நான் சரணாகதி பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை, ஏன்னா நீங்க வந்து என்னை மீட்டுண்டு போனாதான் உண்டுன்னு நான் உட்காண்டிருக்கேன், இருந்தாலும் உங்களை சரணாகதி பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அந்த சரணாகதி இப்ப நேரம் வந்து பண்ண முடியலனாலும் என் சிரசுல அணிஞ்சிக்க கூடிய ஆபரணம் மூலமாக உங்களை நான் சரணாகதி பண்றேன். ஏன்னா ஒருத்தர் பகவான சரணாகதி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், சிரம் தாழ்த்தி பகவான சரணாகதி பண்ணணும். மூர்தன் அமாதோக்ஷஜம் நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலைகழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மன்னிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவரம் வாட்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமால் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீயே அப்படின்னு அந்த சிரம் தாழ்த்தி பகவானுடைய திருவடியில நம்ம சிரசு படக்கூடிய அளவுக்கு சரணாகதியை பண்றோமே அதுதான் சரணாகதி. சீதை பார்த்தா அப்படிப்பட்ட சரணாகதிய, என் சிரம் தாழ்த்தி உங்களுடைய திருவடியில என் சிரம் படக்கூடிய அளவுக்கு சரணாகதி பண்ணணும்னு ஆசையாக இருந்தாலும் இப்ப என்னால நேர வரக்கூடிய நிலைமையில நான் இல்லாததுனால என்னுடைய சூடாமணி மூலமாக என் சிரசுல அணிஞ்சிக்க கூடிய ஆபரணத்தை கயிட்டி கொடுத்து அனுப்புறேன், எதுக்காக நான் உங்களை என் சிரம் தாழ்த்தி நான் சரணாகதி பண்றேன், அந்த சரணாகதி ஏத்துண்டு எனக்கு அபய பிரதானம் அளிக்கணும்னு சீதை சொல்லி அனுப்புறா. ஆனா எந்த சூடாமணி ராமனுடைய பாதத்துல பட்டால் அதுல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ஒரு பெண்ணா மாறி, ஏன்னா எந்த கல்லு மேல ராமனுடைய பாத தூடி பட்டு அகலிகை ஒரு பெண்ணாக மாறினாளோ, ஸ்ரீராமஸ்ய பதாரவிந்த ரஜசா ஜாதா சிலா சுந்தரி தஸ்மான் கிரியதே மையாகி சிரசா தொத்பாத சம்ஸ்பர்சனம்னு நினைச்சாலோ, அதே சூடாமணி மூலமாக ராமனுடைய
திருப்படி அன்னைக்கு சரணாகதி பண்ணணும் ரசமாக நினைச்ச ஒரு விஷயம் அது. ராமனுடைய அந்த திருவடி துகள்கள்ல இந்த சூடாமணியில இருக்கக்கூடிய 1000 ரத்ன கற்கள் வைடூரிய கற்கள்ல ராமனுடைய ஒரு பாததூளி பட்டு இது எல்லாம் பெண்ணா மாறிடுத்துனா என்ன பண்றதுன்னு சீத ராமனுக்கு நமஸ்காரம் பண்ற பொழுது ரொம்ப ஜாகிரதையா ராமனுடைய திருவடியில் அந்த சூடாமணி படாம ரொம்ப ஜாகிரதையா நமஸ்காரம் பண்றேன்னு வாழா சீத. அந்த பாத சம்ஸ்பர்சனம்னா அது என்னுடைய அந்த சூடாமணி ராமனுடைய திருவடியில பட்டா அதுல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பெண்ணா மாறி எடுத்துனா என்ன பண்றதுன்னு சீத நினைச்சான ரசமான ஸ்லோகம் உண்டு. போஜகவியினுடைய ஒரு சம்புராமாயண ஸ்லோகம் சுந்தர காண்டத்துல அந்த சூடாமணி மூலமாகவே ராமனுடைய திருவடியை சீத சரணாகதி பண்ணா. அந்த சரணாகதியை ஏத்துண்டு எனக்கு அபயப்பிரதானம் அளிக்கணும்னு அங்குல்ய பிரதானம்ங்கிறது அபயப்பிரதானத்துக்கு அடையாளம், சூடாமணி பிரதானம்ங்கிறது சரணாகதி கடையாளம். இப்படி அபயப்பிரதானமாகவும் சரணாகதியாகவும் ஆஞ்சநேய பிரபாவமாகவும் சீதாராமனுடைய ஆத்ம விவாகமாகவும் அழகாக ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் மனசால சேரக்கூடிய வசந்த காண்டமாகவும் இருக்கிறதுனாலத்தான் சுந்தர காண்ட சிரவணம்ங்கிறது. இந்த சுந்தர காண்டத்தை சிரவணம் பண்ணிட்டா போறோம், ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க சிரவணம் பண்ண ஒரு பலன் அவளுக்கு வந்து சேர்றதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுந்தரகாண்ட சிரவணம் சுந்தரகாண்ட பாராயணம்ங்கிறது உலகத்துல வசந்து நிற்கக்கூடிய ஒரு காண்டமாகவும் பிரபாவமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னா இதை கேட்டா சீத சந்தோஷப்படுறா. ராமன் ஆஞ்சநேய பிரபாவத்தை மத்தவா உட்காந்து கேட்கிறாளேன்னு ராமன் ஆனந்தப்படுறார். இப்படி சீதா ராமன் ரெண்டு பேரும் ஆனந்தப்படுறா. ஆஞ்சநேய சுவாமி ராமனுடைய காரியத்தை சித்திச்ச ஒரு ஆனந்தம் எல்லாத்துக்கும் மேல சர்வஸ்மதானான்னு சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணா மாறி ராமன் எந்த ஆனந்தத்துல நின்றார்னா சுந்தர காண்டத்துல ராம மகாவீரனாக ஒவ்வொரு காண்டத்திலையும் காரியத்தை சாதிச்ச தாங்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானு சுவாமி தேசிகன் இந்த காண்டத்துல இந்த கத்தியத்துல கொண்டு வந்த ஒரு விஷயம் என்னன்னா எந்த ராமன் என்னுடைய ராமன் இத்தனை காண்டங்கள்ல தன்னுடைய அம்பால எல்லாரையும் ஜெயிச்சுண்டே வந்தவர், தன்னுடைய விரோதிகளை தன்னுடைய அம்பால ஜெயிச்சவர் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. என்னுடைய கோவிந்தனான எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னா ஆண்டாள் கூடுபவரையும் வெல்லுபவர் கூடாரையும் வெல்லுபவர், சத்துருக்களையும் ஜெயிப்பார் தன்னுடைய பக்தாலையும் ஜெயிப்பார், தன்னுடைய சத்துருக்களை அம்பால ஜெயிப்பார், தன்னுடைய பக்தால தன்னுடைய அன்பால ஜெயிக்க கூடியவர் அப்படிப்பட்டவர் என்னுடைய கோவிந்தனான எம்பெருமான். எந்த கோவிந்தனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தானு கோவிந்தா கோவிந்தானு சரணாகதி பண்ண ஒரு வைபவம் என்ன, பக்தர்களை தன்னுடைய அன்பால ஜெயிக்க கூடியவர் இல்லையா பகவான், அந்த காரியத்தை தான் ராமன் பண்ணார்னு சுந்தர காண்டத்துல இந்த கத்தியத்துல இத்தனை காண்டங்கள்ல மகாவீரனாக தன்னுடைய அம்பால எல்லையும் ஜெயிச்ச மகாவீரனான என்னுடைய ராமன் இந்த சுந்தர காண்டத்தினுடைய பூர்த்தியில ஆஞ்சநேயன சர்வஸ்வதானான தன்னுடைய ஆலிங்கனத்தின் மூலமாக தன்னுடைய மொத்த அன்பையும் தன்னுடைய மொத்த வாத்சல்யத்தையும் ஆஞ்சநேயனிடத்திலே கொட்டி கொடுத்து ஐஸ்வர்யவானாக அவனை மாற்றி அப்படிப்பட்ட ஒரு அன்பினால் ஜெயித்தவராக ஆஞ்சநேய சுவாமியை அவருடைய பக்தியால் தன்னை ஆண்டவராக தன்னுடைய அன்பினால் ஆஞ்சநேயனை ஜெயித்தவராக சர்வ ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக ஒரு ஆலிங்கனத்தின் மூலமாக ஆஞ்சநேயனை ஆக்கின ஒரு சுந்தர காண்டம் என்பது வசந்த காண்டமாக அனுபவிக்கக்கூடிய மகாவீர வைபவத்தில் சுவாமி தேசிகள் உயர்ந்த சுந்தர காண்டம்